உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்ம சக்ரா தினம் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்ம சக்ரா தினமாக கொண்டாடுகிறது. இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்ம சக்ரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். Sangam saranam gacchami Buddham saranam gacchami விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்த பிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி கொள்ள அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Humanity. Perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual. As a precaution, we have to follow certain discipline and maintain physical distance. As summation of the human condition as well as human potential, these four pithy lines are unmatched in any tradition, spiritual or literary, in entire history. After the diagnosis of our ailment, the Buddha prescribes the medicine also, which is the noble eightfold path to enlightenment, known as the Ashtanga Mark. தர்ம சக்ரா தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புத்த பிரானின் போதனைகள் எளிமையையும் பிரதிபலிப்பதாகவும் சிந்தனையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். புத்தரின் போதனைகள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்பதோடு மட்டுமன்றி எக்காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார். பௌத்தம் சமத்துவத்தை போதிப்பதுடன் அகிம்சை அமைதி ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். புத்தரின் போதனைகள் இந்த உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எப்போதும் ஏற்றவையாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். The teachings of Lord Buddha celebrate simplicity both in thought and action. Buddhism teaches respect for people, respect for the poor, respect for women, respect for peace and non-violence. Therefore, the teachings of Buddhism are the means to a sustainable planet.